சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹலிலூயா. நாம் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எண்ணாகமத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எண்ணாகமம் புத்தகம் மிகவும் முக்கியமான புத்தகம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அநேக காரியங்களை குறித்து அதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹலிலூயா. சரிங்க பிரியமானவர்களே, நாம் வேதாந்த நாம் எண்ணாகமத்திற்குள்ளே செல்லலாம். எண்ணாகமத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். சிறிது முன்னுரையாக சொல்லிவிடுகிறேன். ஒன்று, சீனாய் மலையில் இஸ்ரவேலர். எண்ணாகமம் 1-9 அதிகாரம் வரைக்கும் சீனாய் மலையிலே இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி முதல் பாகம். இரண்டாவது பாகம், சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வனாந்தரம் வரைக்கும். எண்ணாகமம் 10-19 வரைக்கும் அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மூன்றாவதாக பிரியமானவர்கள், மூன்றாவது பகுதி, காதீஸ் வனாந்திரம் முதல் மோவாப் தேசம் வரைக்கும், மோவாப் வரைக்கும் உள்ள
கால உள்ள நேரங்களிலே நடந்து செல்கிற யாத்திரைகள், அவைகள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், நாம் வந்து எண்ணாகமம் 20 முதல் 36 வரைக்கும் நாம் பார்க்கலாம் பிரியமானது. ஹலிலூயா. அதனால் எண்ணாகமத்திலே ஒரு 4 வீடியோக்கள் வரைக்கும் நான் அது கொடுத்து விட்டேன். அதாவது என்னவென்றால், முதலாம் பகுதி நான் சொன்னதிலேயே சீனாய் மலையில் அது முடிந்து விட்டது. இரண்டாவது, சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வனாந்தரத்தின் முதல் நாம் அதை பார்க்கிற வேளையிலே, அதிலே பிரியமானவர்களே, நாம் மொத்தம் வந்து 7 பிரிவுகள் உள்ளது. அந்த 7 பிரிவுகளிலே 5 பிரிவுகளை நாம் பார்த்து விட்டோம். சிறிய பிரிவுகள், என்னென்ன பிரிவுகள்? அதாவது சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வரைக்கும் இஸ்ரவேலர் யாத்திரை செல்கிற பொழுது, முதலாவது பிரயாணத்தின் ஆரம்பம், இரண்டாவது இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தல், இறைச்சிக்காக முறுமுறுத்தல், அது இரண்டாவது சிறிய பகுதி, மூன்றாவது 70 தலைவர்களை மோசே தேர்ந்தெடுக்கிறார் தனக்காக, அது மூன்றாவது பகுதி, நான்காவது ஆரோன் மிரியாம் இவர்களின் முறுமுறுத்தல், ஐந்தாவது பகுதியாக கானானை உளவு பார்க்க சென்ற நாம் 12 இஸ்ரவேல் தலைவர்களிலே 10 பேர் மோசமான நெகட்டிவான தகவலை கொண்டு வந்தனர். 2 தலைவர்கள் மட்டும் பாசிட்டிவான விசுவாச அறிக்கை கொண்டு வந்தார்கள். இதை குறித்ததாக நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்ம வந்து பார்த்து விட்டோம். 5 சிறிய பிரிவுகளை பார்த்து விட்டோம். 6வதற்குள்ளே இப்போ வருகிறோம். 6வது என்ன சொல்கிறது என்றால், கோராகு புத்திரரின் எதிர்ப்பு என்பதை பற்றி நம்ம வந்து அதிலிருந்து பார்க்கிறோம். கோராகு புத்திரர் வந்து ரொம்ப ரிபெல்லியனாக இருந்தார்கள். அவர்கள் எதிலே முறுமுறுத்தார்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 7வதாக சட்டங்கள், கர்த்தர் கொடுக்கிற சில சட்டங்களையும் இந்த 2வது பிரிவின் கீழே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு 10 முறை ஆண்டவர் சொன்னாங்கல்ல, இதுவரைக்கும் 10 முறை என்னை வந்து பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். அதனாலே நாம் 10 முறைதான் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அதுவரைக்கும் ஆண்டவர் சொல்கிற அந்த நேரம் வரைக்கும் பிரியமானவர்களே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 10 அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். அதற்கு பின்பு பரீட்சை பார்த்தார்கள். அதையெல்லாம் தொகுதியாக அடுத்த வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்பொழுது நாம் என்ன பார்க்க, 6வது பகுதியில் வந்து கோராகு புத்திரர்கள் எதிர்க்கிறார்கள், அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரியமானவர்களே, எண்ணாகமம் 16வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோராகு புத்திரர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். அவர்கள் யார், என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தியின் குமாரனாகிய ஓனியும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பெயர்களோட கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கு விரோதமாக திரும்பவுமாக ஒரு எதிர்ப்பு கோராகு புத்திரனிலிருந்து கிளம்புகிறது. அவர் என்ன செய்தார், 250 பேரை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். 16வது அதிகாரம் 3வது வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். சரி பிரியமானவர்கள், எப்படி மோசே தன்னை உயர்த்தினார், இது எதற்காக இந்த பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நாம் பார்த்தால் பின்னாடி நாம் பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம் எண்ணாகமம் 15வது அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 15:27 முதல் 29 வரைக்கும், ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு அது மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் அறியாமையால் பாவம் செய்தால் அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு வயதான வெள்ளாட்டு பாவ நிவாரண பலியாக செலுத்தினாலே போதும் பிரியமானவர்கள், அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும், சரிங்களா. அதே நேரத்தில் என்னாகும் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது, நமக்கு இது தவறு, இது பாவம் என்று தெரிந்தால் அதை விட்டு நாம் விலக வேண்டும் பிரியமானவர்களே. அதை பாவம் என்று தெரிந்தும் நாம் அதை செய்தோமானால் அப்பொழுது என்ன நடக்கிறது, அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக ஆண்டவருடைய சட்டம் வந்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
பதினைஞ்சாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியினால் தான் மக்கள் இப்படி சொன்னார்கள். அது என்ன நிகழ்ச்சி என்று பார்க்கலாம். என்னாகமும் பதினைந்தாவது அதிகாரம் 32 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னது என்று தீர்மானமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், மோசே என்ன ஆண்டவரே செய்யறது? நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஓய்வு நல்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் வந்து விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான், இந்த மாதிரி நடந்ததே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிற பொழுது அது ஆண்டவரிடமிருந்து உத்தரவு வரும் வரைக்கும் அவனை காவலில் போட்டு வைத்தார்கள். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொன்னாலும் அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபர் எல்லோரும் அவனை பாலத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். ஏனென்றால் ஆண்டவர் அப்பதுக்கு முன்னாடி தான் வந்து கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், தெரியாமல் அறியாமல் நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் அதை மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கப்படும். ஆனால் தெரிந்தே இது பாவம், இது தவறு என்று சொல்லி தெரிந்தே செய்தார் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை வந்து ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். ஏன்னா ஒருவன் வந்து இப்படி மீறி பாவம் செய்தால் அவனை நம்ம சாதாரணமாக விட்டா என்ன செய்வாங்க? இருக்கிற 6 லட்சம்னா 25-20 லட்சம் மக்களும் இதே மாதிரி தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், முதலாவது தவறு செய்த அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார் பிரியமானவர்களே. அப்பொழுது அவர்கள் கல்லறிய ஆண்டவரிடமிருந்து கட்டளை வந்ததுனால மோசே கட்டளையிட்டார். அதே மாதிரி எல்லாரும் செய்தாங்க, எல்லாரும் கல்லறிந்தார்கள். இதைத்தான் பார்த்த கோராகு புத்திரர், லேவின் புத்திரர்களை வந்த கோராகு என்பவன் என்ன செய்தான் என்றால் அவன் வந்து மோசையை எதிர்த்தான். மோசையை எதிர்த்து என்ன சொன்னான்? 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 3வது வசனம். மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஆனால் மோசியே ஆரோனோ தங்களை அவர்கள் உயர்த்தவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரிடம் கேட்டார்கள். கர்த்தர் கொடுத்த பதிலின்படியே அவர்கள் செய்தார்கள். எனவே இதை கேட்ட மோசே முகம் குப்புற விழுந்தான். எப்பொழுதெல்லாம் அவனை பற்றி குறை சொல்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே போய் ஆண்டவர் முன்பாக முகம் குப்புற விழுவார். அதே மாதிரி முகம் குப்புற விழுந்தார் இந்த வார்த்தை கேட்ட பொழுது. அப்பொழுது என்ன சொன்னான் என்றால், கோராகிம் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்னா, 250 பேரும் உங்களுடைய கலசங்களை கொண்டு வாங்க, தூப கலசங்களை கொண்டு வாங்க, கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் தூபகலசத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு நீங்கள் வாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், யார் அவருக்கு பிரியமானவர்கள் என்று அவர் காட்டுவார் என்று சொன்னார் பிரியமானவர்களே. அப்போ என்ன செய்தார்கள் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள்னா, அவர் வந்து அது மட்டும் இல்லை, எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமியும் கூப்பிட்டார். அவர்களும் வரமாட்டேன்ட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி மோசே மேலே அவங்க எல்லாம் முறுமுறுத்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் முறுமறுத்ததுனாலே அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு தூப கலசங்களை எடுத்து அதில் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தருடைய சன்னிதியில் வந்த பொழுது கர்த்தர் இந்த 250 பேரையும் அவர் வந்து என்ன செய்தார், அவ்வளோ பெரியும் அக்கினி வந்து அவர்களை பட்சித்தது பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் ஒரு மோசையும் ஆரோனையும் தேர்ந்தெடுத்து அவர்களை நடத்தி வருகிற வேளையிலே, அவர்கள் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை செய்கிற வேளையிலே, இதில் மக்கள் முறுமுறுக்க ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அந்த தலைவர்கள் தவறு செய்தால் அதை கர்த்தர் தண்டிப்பார், கண்டிப்பார். அதை வந்து மற்றவர்கள் கேட்க வேண்டிய காரணம் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பாருங்கள். 250 பேரும் என்ன செய்தது, 250 பேருக்குமே என்ன செய்ய அக்கினி வந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது என்று சொல்லி பார்த்ததாக பார்த்தீங்கன்னா, கோராகு ஆண்டவர் சொன்ன சொல்கிறாரு, கோராகு எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அவங்களை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க. அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், எல்லாரும் வந்து சொல்லும் பொழுதா மோசே சொல்கிறாரு, நானா இந்த காரியங்களாம் செய்கிறேன்னா, இல்லை கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேனா என்று சொல்லி நம்ம வந்து இப்பொழுது தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறேன். அது என்ன காரியம்? என்னாமும் 16வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தரனை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால்,
சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவும் விளங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அப்படி அவன் சொல்லி முடித்தவுடனே அந்த நிலம் பிளந்து அந்த தாத்தானையும் அது கோராகு தாத்தான் அபிராம் இவங்களுடைய குடும்பங்களையும் முழுவதுமாக விழுங்கி போட்டது. அவர்களையும் அவர் குடும்பத்தையும் முழுவதுமாக விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இது மோசையா செய்கிறாரா? மோசை பூமியை பிளந்து பண்ணாரா? இல்லை, இது கர்த்தருடைய செய்கை. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவர்கள் மோசையை பார்த்து அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் பிரியமானவர். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? இதோட வந்து அவர்கள் விடலை. இப்போ இந்த பூமி வந்து பிளந்த உடனே இந்த குடும்பத்தார் மூணு குடும்பத்தாரையும் தான், கோராகு அபிராம் தாத்தான், இந்த மூன்று குடும்பத்தாரையும் தான் விழுங்கி போட்டது. அப்போ முதல்ல விழுங்குறதுக்கு முன்னாடி மோசே சொல்கிறார், எல்லோரும் போயிருங்க, அந்த மூணு குடும்பத்தாரை விட்டு எல்லோரும் போங்க, நாங்கள் எல்லா ஜனங்களும் தள்ளி நின்னாங்க. இது பூமி விழுங்கணுன்னே இந்த ஜனங்களும் பயந்து, ஐயோ பூமி எங்களை விழுங்கி போடுமான்னு பயந்துட்டு ஓடுனாங்க. ஆனால் உண்மையில் அவங்கள வந்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவங்க திரும்பமாக வந்ததுக்கப்புறம் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் சபையர் எல்லோரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று திரும்பமாக அவர்களோட சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்க? கோராகு அபிராம் தாத்தான் இவங்களாம் வந்து இறந்து போனதுக்காரன் நீங்கள் தான் என்று சொல்லி அவர்களோட சண்டை, அவர்களோட என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ போடுகிற பொழுது என்ன செய்வார்? உடனே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மனிதர்களாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மேகம் அங்கே நிழலிட்டது, கர்த்தருடைய மகிமை அங்கே நிரம்பியது, அதாவது கர்த்தர் அங்கே பிரசன்னமாகிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் அல்லது ஊழியக்காரர்கள் யாவருக்குமே அவர்களை பற்றி அவர்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது உடனே கர்த்தருடைய மகிமை அங்கே வருகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அருமையான நம்முடைய தேவன் பிரியமானவர்களே. பாருங்க, அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். அப்பொழுது என்ன செய்கிறாங்க? உடனே வந்து அவங்க முறுமுறுத்தினால் அங்கே கடுங்கோபம் உண்டாயிற்று பிரியமானவர்களே. என்ன நடந்தது? உடனே அங்கே மக்கள் மத்தியிலே வாதை தொடங்கியது. ஒவ்வொருத்தராக சாக தொடங்கினார்கள். உடனே மோசே சொன்னார், ஆரோனை பற்றி சீக்கிரம் போய் தூபக்கலசத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம தான் அவங்களுக்காக பறித்து பேசணும், ஓடிவான்னு சொன்னோடனே அவர் எடுத்துகிட்டு வந்தார். தூபக்கலசத்தை போட்டு செத்து கொண்டிருந்த வாதை நடந்து கொண்ட இடத்துல வேகமாக போய் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்துப்போன மக்களுக்கும் நடுவே நின்றார். உடனே வாதை நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, அவர்கள் முறுமுறுத்த பொழுதெல்லாம் கர்த்தர் வந்து அவர்களை தண்டித்த போதெல்லாம் குறுக்கே நின்றவர்கள் தான் இந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே உங்களுக்கோ உங்களுடைய வாழ்க்கையிலோ பிரச்சனைகளோ ஏற்படுகிற பொழுது உங்களுக்காக மன்றாடுகிறவர்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவு ஏற்படுகிற பொழுது அது நிறைவாக்க உங்களுக்காக மன்றாடுகிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையிலே நோயோ நொடியோ அல்லது பிரச்சனைகளோ பணப்பிரச்சனைகளோ எது நடந்தாலும் உங்களுக்காக மன்றாடுகிறது யாரு? தேவனுடைய மனிதர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமே. இப்படியாக இந்த காரியத்திலே எத்தனை பேர் இறந்தார்கள் என்றால், கோராயின் காரியத்தின் நிமித்தம் 250 பேர் இறந்தார்கள். அவர்கள் குடும்பம் இறந்தது. அது தவிர இந்த முறுமுறுப்பினால் இறந்தவர்கள் எத்தனை பேர்? 14,200 பேர் இறந்தார்கள். ஆரோன் உள்ளே சென்றதினாலே, தூபக்கலசத்தை கொண்டு வேகமாக சென்றதினாலே இந்த வாதி நிறுத்தப்பட்டது. இதுதான் நாம் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியே 17 அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனை கூப்பிட்டு மோசை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு எதிராக முறுமுறுத்து கொண்டே வருகிறார்கள். நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உங்களுடைய காரியத்தை மகிமையை அவர்கள் முன்பாக நான் காண்பிப்பேன் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து 12 கோத்திரத்து லீடர்ஸையும் கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோலை கொண்டு வர சொன்னார். ஒவ்வொருவரும் ஒரு கோலை கொண்டு வந்தார்கள். அதிலே அவர்களுடைய பெயரை எழுத சொன்னார். இப்படியாக ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரும் எழுதப்பட்டு ஆரோனுடைய கோலும் அங்கே வைக்கப்பட்டது. ஆரோனுடைய பெயரும் எழுதப்பட்டு வைக்கப்பட்டது பிரியமானவர்கள். அப்பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னால், இது கொண்டு வந்து அந்த ஆசிரிப்பு கூடாரம் கூடாரத்திற்கக்கூடிய என்னுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே, உடன்படிக்கை பெட்டியில் கர்த்தர் வருகிறார்களே அங்கே வையுங்கன்னு சொன்னார். அங்கே அவர்கள் வைத்த பொழுது மறுநாள் அவர்களை போய் பார்த்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்க்கலாமா? 17 அதிகாரம் 8 வசனம். மறுநாள்
மோசி சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து மட்டுமா இருந்தது, அது துளிர் விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னால், இதை போய் நீங்கள் அவங்கவுங்க எல்லாருடைய கோலையும் கொடுங்க. யாருடைய கோலாக துளிர்த்திருந்துச்சா? இல்லை. ஏன் இது மட்டும் துளிர்த்திருக்கிறது? ஏனென்றால் ஆரோனை மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இது மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை செய்கிறார். அப்படியே ஆண்டவர் சொன்னார், இதை காட்டுங்க, மக்கள் வந்து உங்களை உங்களுடைய லீடர்ஷிப்பை உணர்ந்து கொள்வார்கள். எனவே இனிமேல் அவங்க வந்து முறுமுறுக்க மாட்டாங்க, இனிமேல் அவங்க சாகவும் மாட்டாங்க, முறுமுறுப்பின் மேல் குறையும் என்று சொல்லி ஆண்டவர் இதை காட்ட சொன்னார். அப்படியே ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை மக்களுக்காக செய்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களை, 18-19 கர்த்தர் சட்டங்களை திரும்பமாக சட்டங்களை தருகிறார். இப்போ வந்து வாதியினால் செத்திருப்பாங்க, அவங்களுக்கு தொட்டவங்கெல்லாம் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் தங்களை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிப்புக்காக என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் புதிய சட்டங்களாக என்ன செய்திருக்கிறார், 18-19 நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். இதில் 19 ஒரு சிவப்பு கிடாரியை கொண்டு சொல்லுவார், அதை கொண்டு பலியிட சொல்லி, இப்படியாக பல காரியங்களை அவர்கள் வந்து ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார் அவர்களுக்கு. அடுத்து 20 இது வந்து என்னதுன்னா, இப்போ நாம் 3 பகுதிக்குள்ளே செல்கிறோம். இந்த 3 பகுதி ஆண்டவர் சொல்கிறார், மோசே 17:10 சொல்கிறார், மோசையை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை, இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கருத்தை பண்ணுகிறார். சரியா, அடுத்ததாக நாம் பார்க்கலாமா, அடுத்ததாக 3 மூணாவது பகுதி என்னவென்றால், காதேசில் இருந்து மோவாபரைக்கும் மக்கள் செல்கிறது. திரும்பமாக அதை நம்ம பார்க்க போயிடும். இதில் முதல் பகுதியாக மிரியாமினுடைய மரணம் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் மோசையினுடைய பாவம், அதற்கப்புறம் ஆரோனுடைய மரணம், எல்லாமே 20 நீங்கள் வாசிக்கலாம். இது முதல் பகுதி. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெண்கல சர்பம், முதல் பகுதியாக இப்படி வச்சுக்கலாம், ஆரோனின் மரணம், மிரியாமின் மரணம், அது முதல் பகுதி 20. அடுத்த பகுதி மோசையினுடைய பாவத்தை பற்றி சொல்கிறது, அதுவும் 20. அதுக்கடுத்ததாக வெண்கல சர்ப்பம், இந்த வெண்கல சர்ப்பம் வந்து 21 வெண்கல சர்ப்பத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அடுத்து பீலையாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனுடைய தவறு, அவருடைய தவறான உபதேசம், இதை பற்றி 22-25 நம் வாசிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிய தலைமுறையினருக்கான கணக்கெடுப்பு, இது 26 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த புதிய இடத்திற்கு செல்வதற்காக கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஆயத்தங்கள், இதை வந்து நம்ம மீதியுள்ள 36 அதிகாரங்களையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே சொல்ல போகிறேன், பிரியமானவர்களே நம்ம இஸ்ரவேலரை பார்க்கிற பொழுது 38 பயணத்திற்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க, மீண்டும் அவர்கள் காதேஸ்கே வர்றாங்க. 38 பிரயாணம் பண்ணி காதேஸ்ல இருந்தா புறப்பட்டாங்க, காதேஸ்லேருந்து புறப்பட்டு திருப்பி சுற்றி திருப்பி காதேஸ்க்கே வந்துட்டாங்க. 38 பயணம் கானானுக்குள் செல்லவில்லை. இப்படியாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே வந்திருந்து திரும்பவுமாக அங்கிருந்து பிரயாணப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இந்த 32 அவர்கள் எதையுமே சாதிக்கவில்லை. என்ன செஞ்சாங்க, இங்கேருந்து போய் சுற்றி வந்து திருப்பி அதே இடத்துக்கு தான், என்னமோ முன்னேற்றமே இல்லை இல்லையா. ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் இல்லாத அந்த பழைய சந்ததியினர், முறுமுறுப்பை செய்த அந்த பழைய சந்ததியினருடைய யாரும் அங்கே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னதுனால இந்த 38 அந்த மனிதர்கள் எல்லாம் மடிந்து போகும் வரைக்குமான நேரமாக ஆகிவிட்டது. 38 அந்த மக்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள். இப்போ புதிய தலைமுறைகள் கானானுக்குள் செல்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை பகுதியில் செல்கிற பொழுது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் செல்கிற பொழுது நாம் முறுமுறுத்தால், நாம் சந்தேகப்பட்டால், நாம் இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கிறோம், அல்லது பழைய இடத்திற்கே நாம் ரட்சிக்கப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருகிறோம். எனவே பிரியமானவர்களின் முறுமுறுப்பு இல்லாமல் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி நாம் உற்சாகமாக அவரையே நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைக்கிற பொழுது நாம் வேகமாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நாம் செல்ல முடியும். பிரியமானவர்களும் ஹல்லேலூயா, இதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் கண்டறியக்கூடிய ஒரு பாடம். பிரியமானவர்களே அடுத்த பிரியமானவர்களே 20 பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரியங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று என்ன சொன்னால், முதல வசனத்திலே நம்ம பார்க்குறோம், மிரியாம் வந்து மரணமடைந்தார்கள். அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் ஓர் என்ற மலையிலே ஆரோன் மரணமடைந்தார். அது மட்டுமல்ல, இந்த மோசே ஒரு பாவம் செய்கிறார், அதை வந்து நம்ம இந்த 20 பார்த்துக்கிறோம். அப்படி என்ன மோசே பாவம் செய்தார்? பிரியமானவர்களே அவர்கள் திரும்பவுமாக
மக்கள் முறுமுறுக்கிறார்கள். இவ்வளவு நடந்த பிறகும், கோராக மடிந்த பிறகும், 250 பேர் மடிந்த பிறகும், அதுக்கப்புறம் முறுமுறுத்தவர்கள் எல்லாம் வாதியினாலே 14,000 பேர் இறந்த பிறகும் கூட இந்த மக்கள் வந்து மனம் திரும்பாமல் திரும்பவுமாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்லி முறுமுறுக்கிறார்கள், சேம் அதே பிரச்சனை தான், தண்ணீர் இல்லை. ஜனங்களுக்கு 20:2 ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையுடைய வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் மாண்ட பொழுதே, எங்களுடைய சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, ஒவ்வொரு தடவை நாங்கள் சித்தான் நல்லது, சித்தான் நல்லது. அதனால தான் பெரிய மாணவர்கள் எல்லாம் வந்து வாயில சொன்னதுபடி சாகிற வரைக்கும் 38 வருஷம் சுத்திக்கிட்டே இருந்தாங்க கானானுக்கு போகாம. அடுத்து பாருங்க, 5 வசனத்தில், விதைப்பும் மத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்று. அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசே எனக்கு சொல்கிறாரு, நீ கோலை எடுத்துகிட்டு போய் நீ அங்கே ஒரு மலை இருக்குல்ல அந்த கண்மலை பார்த்து நீ பேசு என்று சொல்வார். ஆனால் மோசே வந்து இவர்கள் எல்லாம் பண்ணினதில் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப இதாகிட்டாரு. அவனால் ரொம்ப கோபமானனால அவர் தனித்தனியாக மறந்துட்டாரு. மறந்து என்ன சொன்னார், இப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையில் தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசியை மறைவை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இப்படியாக மோசியை செய்ததுனால அவர் என்ன சொன்ன சான்று சொன்னார், நீயும் கூட அதில் பிரவேசிக்க முடியாது. பாருங்கள் பிரியமானவர்கள், விசுவாசிக்காமல் இருந்த மனிதர்களுக்கு கர்த்தர் அந்த மாதிரி கட்டளிட்டார். பிரியமானவர்கள், ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பொறுமையாக இருந்தோ அவர்கள் கோபம் செய்த போது அவர்கள் தண்டித்தார் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்கள், இப்பொழுதோ நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து நம்மையும் தேவாதி தேவனையும் என்ன செய்கிறார், உப்புரவாக்கியிருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் தவறு செய்கிற பொழுதும் குறை சொல்கிற பொழுதும் உடனே நாம் அடிக்கப்படாமல், அரசன் நின்று கொள்வான், தேவன் கடவுள் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வார்த்தையின்படியே கடவுள் என்ன செய்கிறார், நம்மை உடனே தண்டிக்காமல் நம்மை திருந்துவதற்கும் அநேக சான்சஸ், அநேக நாட்கள், அநேக தருணங்களை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மோசையை போலியோ, ஆரோன் போலியோ, மற்ற மக்களை போலியோ நம்மை உடனே கொன்று விடாமல், உடனே முறுமுறுத்தவுடனே வாதி வராமல் இருப்பதனாலே நாம் பலம் கொண்டு நாம் வந்து இன்னும் தவறு செய்ய நம் மனது செய்ய அல்லது முறுமுறுக்க நாம் எத்தனைக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை உணர்ந்தவரால் அவருக்குள்ளே கிருபைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். கர்த்தர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் பிரச்சனை பாவங்களையும் நீக்கி உங்களை அவர் சுத்திகரிப்பார். ஹலேலூயா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரியமானவர்களே. நம் சுருக்கமாக இன்றைய பார்த்த கருத்தை சொல்லுகிறேன். காதேஸ் வனாந்திரத்தில் இந்த மோவாப் வரைக்கும் மக்கள் செல்கிறதான இந்த பகுதியிலே மிரியாமின் மரணமும் ஆரோனின் மரணமும் 20:20 காணப்படுகிறது முதல் பகுதி. 2வது பகுதி மோசினுடைய பாவம் 20வது அதிகாரத்தில் காணப்படுகிறது. அதையும் நாம் பார்த்து விட்டோம் பிரியமானவர்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய வெண்கல சர்ப்பம், பிலேயாமின் தவறு, அவருடைய தவறான உபதேசம், அப்புறம் புதிய தலைமுறையினுடைய கணக்கெடுப்பு, காணனுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஆயத்தங்கள், இதை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வீடியோவின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் பிரியமானவர்களே. எனவே இந்த நாட்களை நாம் கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் ஏதாவது இருந்தால், முறுமுறுப்பு இருந்தால், எல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட்டு கர்த்தர் நம்மை ரட்சித்தவர், இம்மட்டும் நடத்தினவர், இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய நோய்கள் மாறும், உங்களுடைய பண பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய குடும்ப சண்டைகள் மாறும், எல்லா இடங்களிலும் சமாதானம் நிலவும் பிரியமானவர்களே. சபையிலும் கர்த்தர் சமாதானத்தில் கட்டளையிடுவார். ஹலேலூயா, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.